என் இனிய தமிழ் மக்களே, முன்னாள் அமைச்சர் வைகை அவர் பேசி முடிச்சு பாரதிராஜா பேசணும். இந்த சபையில் நாம் அதிகமாக ரசித்தது என்ன? அதுக்கு மேல நீ பாரதிராஜா போய் என்ன கிழிக்க போகிறீங்க? பொதுவாகவே மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுங்க. இத்தகைய நிகழ்ச்சிகளை கொஞ்சம் நிராகரிச்சிருவேன். திரைக்கொழி பேசத்திருந்தவன் தான். ஆனால் இத்தகைய இலக்கிய கூட்டங்களில் கொஞ்சம் கவனிப்போடு பேச வேண்டும். ஏன்னா எல்லாமே அறிவாளி. இந்த சபை குறைவாக இருந்தாலும் ஒரு நிறைவான சபை. ஏன்னா அறிவு சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, எழுத்து சார்ந்து, வாழ்க்கையை நுண்ணியமாக பார்த்தவர்கள். அப்போ நம்ம மேடையில் பேசுவோம், ஜாகிரதையாக பேசணும். பாரதிராஜா திரையில் ஓகே, இங்கே திரைமொழி தெரியும். இதுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக வேணும். அது என்னன்னு சொல்ல தெரியல. யூ ஹாவ் டு அப்சர்வ் த லைஃப். என்னை பொறுத்த நான் சுருக்கமாக தான் பேசுவேன், ஒன்றே முடிச்சிருவேன். வாழ்க்கையை நுணுகி பார்க்கிறவன் மட்டும்தான் சரியான எழுத்தாளனாக இருக்க முடியும். இதை நீங்கள் படிக்கும்போது எல்லா சிறுவர்களிலும் அவர் வயசு எனக்கு தெரியல. என்ன ராபின்சன் பூங்காவில் மீட்டிங் நடக்கினா மல்லிகிருந்த சாமி அவங்கெல்லாம் போடுவாங்க. இவர் எந்த காலத்தில் பிறந்து இதை படித்தாருன்னு நினைச்சார். நீங்கள் அதுக்கு பின்னாடிதான் மறந்துருப்பீங்க. பட் இதை கேள்வி அறிவில் நீங்கள் கற்றுக்கிட்டது. ஏன்னா எங்கள் காலத்தில் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு 80 வயசு ஆகுது, நாங்கள் பார்த்தோம். ஆனால் இதில் ஒவ்வொரு கதையும் எடுத்து படிக்கும்போது லிமிட் வித் தோஸ் பீப்புள், அப்சர்வேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்னோட அசிஸ்டன்ட் அவர்கள் ஒன்று சொல்லுவேன், நீ நல்ல டைரக்டராக வரணும்னா புஸ்தகம் படி, வாழ்க்கையை படி, வழியில் போகிற நாயை பாரு, பிச்சைக்காரன் பாரு, ரோட்டில் ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒரு இது இருக்கும். யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் த பீப்புள். ஏன்னா எனக்கு இந்த புத்தக வாசிப்பு நான் பயங்கரமாக நான் வளர்ப்பேன். ஜெயகாந்தனைய பார்த்த சாரதி அகிலன் இப்படி நிறையா படிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னைக்கு சினிமாவுக்கு வந்து நான் வாசிப்பேன், எல்லாம் வாசிப்பு நின்று போச்சு. ஏன் இந்த தொலைக்காட்சி வந்தோடனே வாசிப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு. இதில் நீங்கள் என்ன வேணாலும் செய்தி பேப்பரே நான் வாங்குறதில்லை. இதில் நான் செய்தி ஊடகத்தினுடைய வளர்ச்சி வாசிப்பை குறைச்சிருச்சு. அதில் நான் ஜெயகாந்தனை படிச்சுட்டு அப்படியே இப்படி நடந்து போயிட்டே இருப்பேன். அப்படியே நான் சீர்த்துடைய பழகம் உண்டு, அப்படி பண்ணிடலாம். அவற்றையும் போய் கேட்டேன். சமூகம் என்பது நாலு பேர்னு ஐயா, அதை நான் படமாக எடுக்கலாம்னு நாடகமாக போடலாமா முதல்னு பார்த்தேன். அவர் கம்பீரமாக நாள் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சட்டையே படம் எடுத்துக்கோ. ஸோ இவர்கள் எல்லாம் ரசித்து வளர்ந்தவன் ஒரு காலகட்டத்தில் நான் சினிமாவோட ஐயோ ஐயோ என்னடா திரைமொழி. ஏன்னா நீங்கள் வந்து நாலு பக்கம் எட்டு பக்கத்தை நான் ஒரு 12 ஃப்ரேமை சொல்லிவிடுவேன். நம்ம படிக்கிற இந்த அட்மாஸ்பியரை விளக்கணும்னா ஒரு 4 பக்கம் 5 பக்கம் சொல்லிகிட்டே இருந்தோம். அந்த திரு அமைப்புகளையும் அதையும் அதை ஒரே விஷுவலில் ஒரு ஃப்ரேமை காட்டி தந்துச்சு. அப்படி ஒரு எளிய திரைமொழியை கற்றதால் நான் வாசிப்பை குறைச்சிட்டேன். ஆனால் இந்த புத்தகம் படித்தப்படனா நான் சொன்னேன் அஸ்டன்ட்ட, வாசிப்பை நிறுத்தியது எவ்வளவு தவறு என்று தெரிகிறாரா? இதை படிச்சு கிடைக்கிற நேரத்தில் வாசி. இது இது ஒரு ஆழமான விஷயம். நீங்கள் வந்து சினிமா பார்த்துடலாம் 2 மணி நேரத்தில் ஓகே அப்படின்னு. ஆனால் இது யூ ஹாவ் டு கெட் இன் டீப். இது இந்த கத்தியை தண்ணியில் போடுங்க அப்படி அப்படி அதை மாதிரி உன்னுடைய அப்படி கீழே இறங்கும் ஒரு நூல். இன்றைக்கும் பொன்னியின் செல்வன் படித்து நான் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கேன். இன்றைக்கும் என்னால் அதை மறக்க முடியாது. அந்த சின்ன வயசில் பொதிஞ்சது ஜெயகாந்தனுடைய சமூகம் 4 பேர் அதனுடைய ஒரு சிறு பொறிதான் முழுக முடியாது. உங்களுக்கு தெரியாது, ஒரே ஒரு பொறியை மட்டும் எடுத்து. ஆக வாசிப்பு குறைந்து போனது மிக ஒரு கஷ்டம். இந்திரன் அவர்கள் இருக்கிறார், பெரிய எழுத்தாளர். நாங்கள்லாம் இவருடைய புக்கெல்லாம் படிக்கணும். இப்போ ஒரு குற்றம் சரியாக நாம் வாசிப்பை குறைத்து விட்டோம்.
நல்ல வேலை இதுக்கு நான் வராமல் போயிருந்தா நான் அப்படியே இருந்திருப்பேன். வந்த பின்னாடி இப்போ எனக்கே நான் வாசிப்பை குறித்து அதுவும் வயிற்றுள்ள பேசுகிற பின்னாடி எல்லாம் என்ன பேச்சு சார், அவர் கிரிட்டிக்கலாகி மேபி சொல்வேன், பட் ஒரு இலக்கியவாணி எடுத்தாலும் பேச்சாலும் அவர் அரசியல் பேச்சுகள் வேற யார் என்ன அழகாக பேசணும் அப்படியே நான் மே மறந்து கேட்டு இருந்துச்சு போயிடலாம் உடம்பு செய்யணும்னு சொல்லி ஏன்னா இது ஒரு பெரிய ஆற்றல், ஒளிபெரி நின்று பேசுறதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் தான். அது மட்டும் இல்லை ஜாகிரதையாக இருக்கணும், நம்ம பேசும்போது இப்படி அங்கிருக்கும் கிளியாக இருக்கும், நம்ம என்ன கீழே உட்காந்து கேட்கறது சுகம், என்ன மேடையை பார்த்துட்டு இருக்கான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் மேடையில் உட்காந்துக்கு பெரும் கஷ்டம், ஏன்னா சொல்லிய முடியாது இப்படி பண்ண முடியாது, யார் பார்த்துட்டு இருக்கான். இத்தகைய இத்தகைய சூழலில் இந்த காட்டாய் தலைப்பு பார்த்துட்டே நான் அசந்தேன். காட்டு போயின்னு சொல்லுவாங்க நம்ம காட்டாயின்னு ஒரு தலைப்பு அவன் படித்தேன். இந்த கேரக்டரைசேஷன் இ லிவ்ட் இன் த பிளேஸ் இப்போ மன்வாசன் நான் சொல்லுவேன், ஏன்னா வாழ்ந்த பூமி பழகிய மக்கள் அந்த ஸ்மெல் யூ கேன் ஃபீல் த ஸ்மெல் ஆஃப் த சாயில். இவர் வாழ்ந்த இடம் சுற்றுப்புறத்திலிருந்து இவர் பார்த்த கதாபாத்திரங்கள் இதெல்லாம் நிஜமான கதாபாத்திரங்கள், இது கதைக்காக பண்ணப்படல, அவர் பார்த்துருக்கார் ஹி விட்னஸ். அதுதான் எல்லா கதைகளிலும் ஒரு அற்புதமான எழுத்தாளம் நமக்கு கிடைச்சிருக்கான், அவனை பாராட்டுவது கடமை. அது மட்டும் இல்லை எப்படி எல்லாம் இங்கே இருந்து ஒன்றால் பண்ணி இருந்தீங்களான்னு அதுக்கப்புறம் பல இங்கிருந்து இடம் இருந்து போயிட்டார். அந்த வாழ்ந்த சூழலில் என்ன இருக்குதோ அதை அப்படி அப்சர்வ் பண்ணிருக்கோம், அவன் தான் எழுத்தாளன். வாழ்க்கையை தான் நமக்கு பிடிக்கும், வாழ்க்கை தான் அவனுக்கு கற்றுக்கொடுக்கும், கதை கற்றுக்கொடுக்காது, வாழ்க்கையை கற்றுக்கிட்டா கதை. சிறந்த படைப்பாளி எனக்கு சரியா எனக்கு என்னென்னா இவங்களை மாதிரி பேச முடியாது, ஒவ்வொரு கதையும் தனித்தனியாக அக்குவேர் ஆணிவேரியா என்னை படமாக எடுத்து சொல்லுங்க பிடிச்சிருக்கேன். இது கொஞ்சம் நாராயணி சொல்லப்பா எங்கே இருங்க அப்படின்னு பரட்டிக்கிட்டு இங்கே பார்த்துட்டு குறிப்பு எடுத்துருங்க, குறிப்பு எடுத்துகிட்டு வந்தால் வேஸ்ட்டு, அதையும் பேசணும். சும்மா பெரிய பெண்டிப்பாளி மாதிரி போட்டு சொன்னேன், இதெல்லாம் எழுதிச்சுப்பேன். இங்கே வந்த உடனே இதெல்லாம் போயிடும், ஏன்னா ரொம்ப எமோஷனல் மேன், அவங்க எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிடுங்க. ஐ நெவர் கால்குலேட், ஒரு கணக்கு போட்டு பேச தெரியாது, என் படங்களும் அப்படி தான் கணக்கு போட்டு பேச தெரியாது. அவர் சொன்னார் எண்ணுயிர் தோழன், இந்த எண்ணுயிர் தோழனுக்கு காரணம் பாரதிராஜா மட்டுமல்ல, அதை எழுதிய அந்த எழுத்தாளன் கலைமணி. இன்னைக்கு இஸ்னோமோ ரொம்ப அந்த புடிச வாழ்க்கையை என்ன சொல்ல பொலிட்டிக்கலாகும், இன்னைக்கு வர வேண்டிய படம், இன்னைக்கு வர வேண்டிய படம் அற்புதமாக அது அழகாக மென்ஷன் பண்ணார். மகிழ்ச்சி இங்கே அழகாக பேசி போவார்னு நினச்சேன். டிஜிபி அவர் ஒரு காக்கி சட்டைக்குள்ளே பெரிய இலக்கியவாதி, காக்கி சட்டைக்குள்ளே ஒரு இலக்கியவாதி தான் டிஜிபி. அவர் போயிட்டு அவர் பேசுவார்னு பார்த்தேன், எழுத்தாளர் பாக்கேஷன், ஏன்னா தங்கம் பேர் ஞானி தானே, என்ன தங்கம் தங்கம் எனக்கு தெரியாது வரைக்கும், அவன் பல இருந்தனாலும் என்ன ஞானி என்ன எப்படி இருக்கு என்ன இப்படி தான், தங்கம்னு ஒரு பேர் தெரியாது. எல்லாருமே அழகாக பேசினாங்க, இதுக்கு மேலே நான் பேசுனா என்னை கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கதை எப்போதும் உங்களுக்கு உண்டு, இன்னும் நிறைய எழுது, முடிந்த அளவுக்கு நோடு பரிசைப்பட்டு ஏதாவது நாவல் எழுதுனா ஐ வில் ட்ரை டு மேக் ஃபில்.